نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم سمنوا ضحاياكم فإنها خير مطاياكم صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغرم الله جل شانه تعالى ورونك ورطاك أرمي نائق محمد رسول الله सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். உலகமெல்லாம் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த ஈதுல் அதுஹா தியாக திருநாளில் நினைவு கூறுகிறார்கள். ஒரு பண்டிகை, ஒரு ஈது பெருநாள் ஒரே ஒரு நபரின் பெயரை சுற்றி சுற்றி வட்டமடிக்கிறது என்றால் அந்த மாபெரும் சாதனைக்கு சொந்தக்காரரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருக்குர்ஆன் அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வான்முறை திருக்குர்ஆனினுடைய வழிநெடுகிலும் அல்லாஹ் வாயார புகழ்ந்து பல்வேறு சிறப்பு தன்மைகளை சிறப்பு பெயர்களை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூட்டுகிறார். இன்றைய தேதியில் உலகத்திலே நேற்றைய தினம் ஏராளமான நாடுகளில் ஈதுல் அதுஹா கொண்டாடப்பட்டு முடிந்திருக்கிறது. இன்றைக்கு நாமும் ஈதுல் அதுஹாவை கொண்டாடுகிறோம். அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் அய்யாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய சிறப்பிற்குரிய நாட்கள். இந்த நாட்களில் எல்லாம் உலகத்தினுடைய ஒரு பள்ளிவாசல் கூட, உலகத்திலே ஒரு மெம்பர் கூட, மெஹராபு கூட இப்ராஹிம் என்கிற பெயரை உச்சரிக்காமல் இந்த நாட்களை கடந்து விட முடியாது என்பது அவருடைய மகத்தான சாதனைக்கு அடையாளம். உலகத்தில் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மிக பெரும்பான்மையாக உலகத்திலே பல்வேறு இடங்களிலும் வசிக்கிற கிறிஸ்தவர்கள், ஒரு காலத்தில் வேதக்காரர்கள் என்று சொல்லப்பட்ட யூதர்கள் எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை சார்ந்தவர் என்று போட்டி போட்டுக் கொள்ளுகிறார்கள். உலகத்திலே ஒரு நபியை அவர் எங்க ஆடு என்று சொல்லிக் கொள்ளுவதிலே போட்டி ஏற்படுகிறது என்றால் அது இவர்கள் விஷயம் மட்டும்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் மதிக்கிறார்கள், முஸ்லிம்கள் தங்கள் ஆன்மீக தந்தை என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படி உலகத்திலே இருக்கிற பல்வேறு மதங்களாலும் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தகமை மிக்க பண்பாளர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படி குர்ஆனில் முதல் ஜுஸுவிலே அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த ஒற்றை வார்த்தையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாம் முழுமையாய் புரிய முடியும். இது காதலகு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய ரப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான், கட்டளையிட்டான், அஸ்லிம், நீ முழுமையாக கட்டுப்படு, முழுமையாக வழிபடு, டோட்டலா சரண்டர் ஆகு, அஸ்லிம். பதில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அஸ்லம் துணி ரப்பில் ஆலமி, ரப்புல் ஆலமீனான அல்லாஹுவுக்கு நான் முழுமையாய் பணிந்தேன், முழுமையாய் கட்டுப்பட்டேன், முழுக்க முழுக்க நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன் என்றெல்லாம் அஸ்லம் தூ என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை புகழ்ந்து சொல்ல இந்த ஒரு வார்த்தை போதும். அல்லாஹ் என்ன கட்டளை இட்டாலும் உடனடியாக அதை அமலுக்கு கொண்டு வந்து அழகு பார்த்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான்,
ஐதிபத்தராய் இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன. இப்ராஹிமை சில விஷயங்களில் அல்லாஹு சோதித்தான், அதை அனைத்தையும் அவர் பூர்த்தியாக செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தந்தை என்று சொல்லுவதற்கு பின்னால் வெறுமனே குர்பானி மட்டுமல்ல, பல்வேறு செயல்பாடுகளுக்கு அவர் வழியில் தான் இன்றைக்கு வரையும் இந்த உம்மத்து நடக்கிறது. தாடி வைப்பதை அமல்படுத்தியவர்கள் உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மீசையை கத்தரிப்பதை அமல்படுத்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மிசுவாக்கு செய்வதை அமல்படுத்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முதன் முதலாக இப்படி ஏராளமான செய்திகள், ஹத்னா உட்பட ஏராளமான செயல்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி. மிசுவாக்கிலிருந்து, தாடியிலிருந்து, மீசையில இருந்து, அக்குள் ரோமம் அகற்றுவதிலே இருந்து வரிசையாய் ஹத்னா வரைக்கும் அத்தனைக்கும் அவர்தான் நம்முடைய ரோல் மாடல். அதை துவக்கி வைத்தவர் அவர். ஹத்னா செய்யுமாறு அல்லாஹ் உத்தரவிட்ட போது வயது 80, உங்களுக்கு தெரியும் வயது 80. அல்லாஹ் ஆணையிட்ட உடனே மூர்க்கத்தனமான ஒரு இரும்பாயுதத்தை எடுத்துக்கொண்டு அந்த செயலிலே இறங்கினார். ஹத்னாவும் செய்து முடித்ததற்கு பிறகு ரப்பு சொன்னான், எப்படி ஹத்னா செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுவதற்காக கொஞ்ச நேரம் பிற்படுத்தி இருக்கலாமே, கொஞ்ச நேரம் கழித்து செஞ்சிருக்கலாமே. ஒரு கூர்மை இல்லாத முரட்டுத்தனமான இரும்பை எடுத்துக்கொண்டு அவ்வாறு ஈடுபட்டு விட்டீர்களே என்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், கரிஹ்து அன் உஅக்கிர அம்ரக யா அல்லாஹ், அல்லாஹ்வே உன் உத்தரவை கொஞ்ச நேரம் பிற்படுத்துவதற்கு நான் வெட்கப்படுகிறேன், உங்களுடைய உத்தரவை கொஞ்ச நேரம் பிற்படுத்தி செய்வதை நான் வெறுக்கிறேன். ஹத்னாவிலே தொடங்கி ஏராளமான செயல்பாடுகளுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி. அஸ்லிம், கட்டுப்படு, நான் கட்டுப்பட்டேன். இந்த ஒரு பாடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவ்வளவுதான் நான் செய்து விட்டேன், இந்த ஒன்றே ஒன்று. வெறும் ஹத்னாவில மட்டுமல்ல, இதோ இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற மகனை அறுக்கிற நிலையில் ஒரு 3 நாள் கனவு, அவ்வளவுதான். எந்த எதிர்கேள்வி இல்லை, விசாரணை இல்லை, பரிசீலனைகள் இல்லை, ஒன்றும் இல்லை. உடனடியாக அமல், மகனை அறுப்பதற்காக வேண்டி கொண்டு போய் அந்த இடத்துல வைத்து கொண்டு அவர்கள் துணிந்தார்கள் அல்லவா. தன்னை அறுத்து கேட்டால் கூட தந்திருப்பார், அவர் அப்படிப்பட்ட தியாகிதான். ஆனால் தள்ளாத வயதிலே ஒரு எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி பெற்றெடுத்த குழந்தையை அறுத்து தர வேண்டும் என்று சொன்ன போதும் தன் மனதை கல்லாக்கி கொண்டு அதே வார்த்தை தான், அஸ்லிம் அஸ்லம்து, கட்டுப்படு, நான் கட்டுப்பட்டு விட்டேன். உடனடியாக இறை உத்தரவை செய்வதில் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி. அதனால்தான் இப்படி இறைவனுக்காக ஏராளமான தியாகங்கள் புரிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? குர்ஆனிலே இருக்கிறது, வஜ்அல்லி லிஸான சிதுக்கின் ஃபில் ஆஹிரீன், பின்னோர்களிடமெல்லாம் உண்மையான நாவை எனக்குத்தா, புகழ் உரைகளைத்தா, பின்னோர்களெல்லாம் பேசுமாறு என்னை ஆக்கி வை. அல்லாஹ் அவ்வாறே ஆக்கி வைத்து விட்டதாக சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை மட்டுமல்ல அவர்களின் சந்ததிகளையும், வஜ்அல்னா லஹும் லிஸான சிதுக்கின் அலியா, அவர் கேட்டதை போலவே புகழ் வாழ்வை, பின்னோர்களெல்லாம் புகழுகிற அற்புதமான வாழ்வை அல்லாஹ் தந்து விட்டான். இன்றைக்கு வரையும் நம்முடைய ஏராளமான சுன்னத்துகளை எடுத்தால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் சுன்னத்துகள் மிகைத்திருக்கும். நமக்கெல்லாம் பெயர் மில்லத்தை இப்ராஹிம் என்று பெயர், அதை ஒட்டி கிடைத்த இரண்டாவது பெயர் தான் உம்மத்தே முஹம்மதியா என்பது. முதல் பெயர் என்ன தெரியுமா? மில்லத்தை இப்ராஹிம். நாமெல்லாம் இப்ராஹிமின் சமுதாயத்தினர்கள், சந்ததியினர்கள். பின்னோர்கள் எல்லாம் பேசுமாறு வைத்தான் அல்லவா, ரெண்டு விஷயத்தை முக்கியமாக வைத்தான், ரெண்டே ரெண்டு. கியாமத்து வரைக்கும் இப்ராஹிம் சரித்திரங்களில் வாழுகிற மனிதர்களின் அன்றாட செயல்பாடுகளில் அவர் நிலைத்திருப்பார். ஒன்று,
நாமெல்லாம் தொழுகையில் ஓதுகிற அத்தஹியாத்தின் இறுதியில் தருதிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார்கள். கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம். கியாமத் வரை தொழுகை இருக்கும். தொழுகை இருக்கிற போதெல்லாம் இருப்பு இருக்கும். அந்த கடைசி இருப்பு இருக்கிற காலம் வரை இப்ராஹிமின் பெயர் இருக்கும் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மங்கா புகழ் வாழ்வை அல்லாஹ் நீடித்து நிலைக்க செய்கிறார். ரெண்டாவது அம்சம்தான் குர்பானி. கியாமத்து வரைக்கும் குர்பானி இருக்கும். இந்த குர்பானிகள் இருக்கிற காலமெல்லாம் அந்த குர்பானியினுடைய நாளில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் பெயரை உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் உச்சரிப்பார்கள். குர்பானி கொடுக்கிற போதே நாம் கேட்கிற துவாவும் அதுதான். இப்ராஹிமிடமிருந்து நீ ஏற்றுக்கொண்டதை போல் என்னிடமிருந்து இந்த குர்பானியை ஏற்றுக்கொள் என்றுதானே கேட்கிறோம். எனவே பின்வரும் காலங்களிலெல்லாம் பேசு பொருளாய் சாகாத சரித்திரமாய் மங்கா புகழ் வாழ்வை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலமெல்லாம் அல்லாஹ் தந்துவிட்டார். நல்லோர்களை தீயோர்களை ரெண்டையுமே அடையாளப்படுத்துகிறது அல் குர்ஆனும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். எந்த நல்லோர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற போது திருக்குர்ஆன் வழிநடுகிலும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இத்தபே மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, தூய்மையான அந்த இப்ராஹிமின் வழியை பின்பற்றுங்கள், இப்ராஹிமின் வழியை பின்பற்றுங்கள். குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்ல, பல்வேறு இடங்களில் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய சந்ததியை, அவர்களின் சமுதாயத்தை, அவர்களின் வழிமுறையை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் வானலாம புகழ்ந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை. அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என் தந்தை இப்ராஹிமின் துஆவிலே வந்தவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் எனது தந்தை இப்ராஹிமின் துஆ. அல்லாஹ்வின் தூதரே குர்பானி என்றால் என்ன என்று கேட்டபோது என்ன வார்த்தை வந்தது தெரியுமா? தஅவத்து அபீக்கும் சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், குர்பானி உங்கள் தந்தையின் சுன்னத்து. எனக்கு தந்தை என்கிறார்கள் ஒரு நபிமொழியில், நமக்கெல்லாம் தந்தை என்கிறார்கள் இன்னொரு நபிமொழியில். மிஃராஜிலே ஒவ்வொரு வானத்திலேயும் நபிமார்களை சந்தித்த போது ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்ததாக மிஃராஜினுடைய ஹதீஸிலே வருகிறது ஸஹீஹுல் புகாரியில். மார்க்க அறிஞர்கள் ஹதீஸ்களை விளக்க ஒரு வல்லுநர்கள் எழுதுகிறார்கள், ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் இருப்பதற்கு அடையாளம் எல்லா நபிமார்களை விட அவரின் அந்தஸ்து அது உயர்ந்தது என்பதை காட்டுவதற்காக. என்னென்ன வார்த்தைகள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குறித்து வந்தது. அன அஷ்பஹு வலதிஹி பி, நான் இப்ராஹிமின் மக்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போற்றி இருப்பவர்களில் நான் ரொம்ப ஒப்பானவன். நான் ரொம்பவும் ஒரு ஒரு கம்பேர் என்று நீங்கள் ஒப்பீட்டு அளவிலே பார்த்தால் இப்ராஹிமின் மக்களிலேயே இப்ராஹிமை போட இருப்பதில் அதிக ஒப்பீடு கொண்டவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் தான் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅபத்துல்லா வெற்றி கொள்ளப்பட்டு கஅபத்துல்லாவில் இருக்கிற சிலைகளை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8 அந்த சிலைகளை வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் கஅபாவை அல்லாஹுவுக்கு மட்டும் அர்ப்பணிக்கிற அந்த நாளில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் வெளியே எடுத்த போது இப்ராஹிமுக்கும் ஒரு உருவச்சிலை வைத்திருந்தார்கள் அன்றைய மக்கள். நான் எதற்கு சொல்லுகிறேன், அந்த சிலையை எடுக்கிற போது எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயில இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? மாலி ஷைஹினா வல் அஸ்லாம், மாலி ஷைஹினா வலில் அஸ்லாம், நம்முடைய ஷேகுக்கும் இந்த சிலைகளுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி இப்ராஹிமின் உருவத்தை அகற்றினார்கள். இங்கே குறிப்பிடத்தக்க வார்த்தை என்னவென்றால், பல்வேறு ஹதீஸுகளில் அபி எனது தந்தை என்று பயன்படுத்தியவர்கள் இந்த ஹதீஸில் நம்முடைய ஷேக் என்று பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், ஷேக் என்றால் நம்முடைய மார்க்க பெரியவர் என்று அர்த்தம், பெரியார்களிலே உள்ளவர் என்று அர்த்தம். ஷேக் என்ற வார்த்தையை அநேகமாய் லட்சக்கணக்கான ஹதீஸுகளில் எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 23 கால நபித்துவ வாழ்வில்
வேற யாருக்கும் இந்த பெயரை ரசூலுல்லாஹ் சொன்னதில்லை. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை மட்டும்தான் எனது தந்தை என்கிறார்கள், நம்முடைய ஷேக் என்கிறார்கள். எனவே நமக்கு அவர்கள் ஆன்மீக தந்தை மட்டுமல்ல, ஆன்மீக குரு, ஆன்மீக வழிகாட்டி என்று எத்தனை வார்த்தைகளிலும் சொல்லலாம். இப்படியெல்லாம் புகழ் துறைப்பதற்கு காரணம் என்னவென்றால், அல்லாஹ் இட்ட உத்தரவை மறுகேள்வி இல்லாமல், மறுபரிசீலனை இல்லாமல் அப்படியே செய்த காரணத்தால். வெறுமனே ஒரு கற்பனைக்காக நீங்கள் யோசித்தால் கூட, இந்த இடத்துல நம்மளா இருந்தால் நிறைய கேள்வி கேட்டிருப்போம். கண்டிப்பாக இருக்கணுமா, உடனடியாக இருக்கணுமா, அறுத்தே ஆகணுமா, நம்ம பையனை தான் கொடுக்கணுமா, பக்கத்து வீட்டு பையனையும் கொடுக்கலாமா, என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன கேள்வி வரும், விசாரணை வரும், விமர்சனம் வரும், பரிசீலனை வரும், ஒன்றுமே இல்லை. கனவில காட்டுகிறான், நிஜத்திலே அமலுக்கு வந்து விடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் இந்த உம்மத்து படிக்க வேண்டிய பாடம் அதுதான். இறை உத்தரவுகளை தாமதிக்காமல் விரைந்து அப்படியே செய்து செயலாற்ற வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை கியாமத்து வரை இந்த குர்பானி சொல்லிக் கொண்டிருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அமல்களை அங்கீகரிப்பானாக. இந்த பெருநாளுடைய கைறு பரக்கத்துகளை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்மிடமிருந்து புறப்படுகிற குர்பானிகளை, இபாதத்துகளை, பெருநாள் தொழுகைகளை, துவாக்களை, சதக்காக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஸ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.